ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோம்னா 4440 அண்ட் கட் போர்டு தான் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. அதாவது ஹோல்டு வெர்ஷன் எல்லாமே வந்து தூக்கி போட்டு இப்போ வந்து நம்ம ஒரு நியூ அப்டேட்டில் கொடுத்துட்ருக்கோம். இது அதாவது 4440 போர்டு வந்து ரொம்ப ஷார்ட்டாக கொடுக்கணும்னு, ரொம்ப வந்து சின்னதாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி 4440 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக டைப் பண்ணி நம்மளுக்கு சிடிஐசி போட்டாலும் கம்ப்ளைண்ட் ஆகாத அளவுக்கு ஒரு போர்டு ரெடி பண்ணியிருக்கோம். வேணுன்றவங்க எடுத்துக்கலாம். ஹீட் சிங்கும் வந்து பார்த்திங்கன்னா காம்பாக்டான சைஸில் வந்து நல்லா வந்து ஒரு பக்காவாக மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். எல் டைப் ஹீட் சிங்கு. ஹீட் சிங்கை பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி வேணாலும் ஃபிட் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம கொடுத்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து ஃபிட்டிங்க்கு சிரமப்பட்டிருப்பீங்க. இப்போ வந்து நீங்கள் எப்படி வேணாலும் ஃபிட் பண்ணிக்கலாம். 1313 கேபினெட்லாம் இங்கே பாருங்கள். இடமே வந்து எவ்வளோ வேணாலும் நம்ம மிச்சப்படுத்தலாம். பாருங்கள் இவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் மிச்சப்படுத்த முடியுமோ ஃபுல்லாக மிச்சப்படுத்தலாம். இந்த இதிலே வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பிக்கான 5 வோல்ட்டு இந்த இதிலே இருக்குது. இதனோட கனெக்ஷன் பார்த்திங்கன்னா இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பேன் பாருங்கள். லெஃப்ட் ரைட் இன்புட்டு அண்ட் யூஎஸ்பி 5 வோல்ட்டு, பிடி 12 வோல்ட்டு. இப்போ பேக் சைடில் பார்த்திங்கன்னா இந்த போர்டுக்கு மேட்சிங்காக கனெக்ஷன் வரிசலாக கொடுக்குற மாதிரி நம்மக்கிட்ட 3VC பிடியும் அண்டு 4VC பிடியும் பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா லைன் நீங்கள் டேப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுலேயும் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், இதுலேயும் வரிசலாக உங்களுக்கு இருக்குது பாருங்கள். இது வந்து 3VC அண்டு 4VC ரெண்டு மாடல் இருக்குது. இதிலேருந்து நீங்கள் டைரெக்டாக டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலையே முடிஞ்சிடும். இந்த வயரிங் வந்து அங்கங்கே சால்டர் அடிக்கணும் அவசியமே இல்லை. ஸ்பீக்கரோட அவுட்புட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு படமே வரைஞ்சி காமிச்சிருப்பேன் பாருங்கள். இந்த போர்டு வந்து ரொம்ப ஒரு காம்பாக்டான சைஸாக இருக்கும். அடுத்த போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீட் சிங் வந்து பார்த்திங்கன்னா பற்றி சொல்லிடுறேன். இல்லை இதில் வந்து ஹீட் சிங் எக்ஸ்ட்ரா இணைக்கணும்னு நினச்சாலும் இதில் நம்ம பாருங்கள் பேஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி வச்சு நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். நீங்கள் எக்ஸ்ட்ரா இந்த ஹீட் சிங்கை கழட்டணும்னு அவசியம் இல்லை. ஃபிட்டிங்க்கு நீங்கள் எந்த மாடல் வேணாலும் ஃபிட் பண்ணலாம் இந்த போர்டு. அந்த மாதிரி நம்ம வந்து இந்த போர்டை வந்து அமைச்சிருக்கோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக மார்க்கெட்டில் கிடைக்கிற ஹீட் சிங் அலுமினியம். நிறைய நண்பர்கள் திக்னஸான ஹீட் சிங் வேணும்னு கேட்குறாங்க. ஆனால் காஸ்ட்டும் கம்மியாக வேணும்னு கேட்குறாங்க. எப்படி கொடுக்க முடியும்? முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஒரு குவாலிட்டி, நார்மல் குவாலிட்டி தான் கொடுக்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த ஹீட்ஸிங்கோட திக்னஸும் நம்ம போட்டிருக்கிறோட ஹீட்ஸிங்கோட திக்னஸும் பார்த்திங்கனாலே இது உங்களுக்கு இந்த ஐசிக்கு போதுமா அப்படின்றது தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், இது மார்க்கெட்டில் கிடைக்கிற ஹீட்ஸிங், ரெடிமேட் போர்டில் வர ஹீட்ஸிங்கு. இந்த ஹீட்ஸிங் போட்டு எத்தனை போர்டு வந்து நிறைய நண்பர்கள் சைனா ஐசி ஓடி இருக்கும் பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி சர்வீஸ் பண்ணி ஐசி மாற்றி கொடுத்த டெக்னீஷியன் நிறைய பேர் இருப்பீங்க. ஏன்னா உங்களோட கமாண்டு வந்து தான் பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு புரிய வரும். இன்னமும் ஒரு சில பேர் வந்து ஹீட் சிங் போட்டால் தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஐசி போகாதா அப்படின்லாம் கிடையாதுங்க. ஸ்பீக்கர் லைன் ஷார்ட் ஆனாலும் ஐசி போகும். அண்டு ப்ராப்பரான வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரிவர கொடுக்கல அப்படின்றத வந்து நம்ம போர்டை பொறுத்தளவுக்கு டயோடு எல்லாமே போட்டு கொடுத்துருவோம். நீங்கள் எதுவுமே ஆட் பண்ண தேவை, டைரெக்டாக டிசி பவர் சப்ளை கொடுத்துட்டு பிடிக்கு பேரல் பண்ணிங்கன்னா வேலையே முடிஞ்சு போச்சு. எந்த ஒரு கன்ஃபியூஷனும் தேவையில்லை இந்த போர்டில். உங்களுக்கு எல்லாமே வோல்டேஜ்லாம் ரொம்ப சிம்பிளாக மென்ஷன் பண்ணியிருப்போம். இது வந்து இப்போ வந்து நியூ அப்டேட் போர்டு, நான் வீடியோ போடலை. போர்டு ஸ்டாக் இருக்குது, வேணுன்றவங்க சொல்லுங்கள். இந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஒன்லி டிரைவர் போர்டு வேணுன்றவங்க சொல்லுங்கள். 150 ரூபா ஒன்லி டிரைவர் போர்டு. குவான்டிட்டியை பொறுத்து ரேட்டு எடுத்துக்கலாம். இது ஒரு ஆஃபராக கொடுக்குறேன், வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஹீட்ஸிங் இந்த 5 வோல்ட் ரெகுலேட்டர் இந்த ஃபுல் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபாய்க்கு கொடுக்குறேன். வேணுன்றவங்க சொல்லுங்கள், வீடியோஸ் கீழே காண்டாக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்டு குவான்டிட்டி வைஸ் பார்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனை பீஸ் எடுக்கிறீங்களோ அண்டு டிரைவர் போர்டு ரேட் கொடுப்பேன். ஐசி மட்டும் நான் போட மாட்டேன். உங்களுக்கு எந்த ஐசி பிடிக்குதோ நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா நான் ஐசி போட்டு கொடுக்குறதில்ல. ஹீட்ஸிங்கும் உங்களுக்கு பிடிச்சதை போட்டுக்கோங்க. ஹீட்ஸிங் இல்லாமல் கேட்டிங்கனாலும் நான் கொடுப்பேன், எடுத்துக்கலாம். ஒவ்வொரு மாதிரி நீங்கள் போர்டு இருக்கும்போது ஒவ்வொரு மாதிரி ரேட்டு மாறும். அண்டு இந்த கிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தடில் அண்டு ஐசி போடாத 150க்கு நான் கொடுக்குறேன், எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஹீட்ஸிங்கும் இந்த ஹீட்ஸிங்கும் டிஃப்ரெண்ட் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா 4VC அண்டு மிட் கண்ட்ரோல் டிசி கேபினெட்டு. ஒரு கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா 4 பீஸ் எடுத்திருக்காங்க. இதிலே வந்து பார்த்திங்கன்னா மிட் வைஸ் வந்துடும். நீங்கள் டைரெக்டாக கேபினெட்டில் ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 4VC அதாவது 3VC கொடுத்துருக்க மாதிரி இந்த மாதிரி 4VC மிட் கண்ட்ரோலோட போட்டுக்கலாம்.
அண்டு கேபினெட் அண்ட் பிடியோட பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க கஸ்டமரு. இந்த கேபினெட்டோட ரேட் அண்டு பிடியோட ரேட்டு இந்த மாதிரி வந்து குவான்டிட்டியாக எடுக்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் வீடியோஸில் தெரிகிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் லிங்க்கு வரும். அந்த லிங்க்கு டச் பண்ணிவிட்டு போய் இதனோட ப்ரைஸ் லிஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்டு இந்த மாதிரி குவான்டிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா 4 பீஸ் 5 பீஸ் எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ரேட்டு. அண்ணா அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 பீஸ் கொடுங்க, எனக்கு 1 பீஸ் இந்த ரேட்டு கொடுங்க அப்படின்றது வாய்ப்பே கிடையாது. என்னோடய வாட்ஸ்அப் லிங்க்கில் பதிவிட்டுருக்கிறது எல்லாமே 5 பீஸு 10 பீஸ் எடுக்கிறவங்களுக்கான ரேட்டு மட்டும்தான். எனக்கு அந்த 1 பீஸ் எடுக்கிறேன், எனக்கு ஒன்று பண்ணி கொடுங்க, அப்புறமா இது பண்ண தயவுசெய்து வந்து 1 பீஸ் எடுக்கிறவங்களுக்கு கஸ்டமர் வாய்ஸ் நான் அது செப்பரேட்டாக இருக்கும். அண்டு ஏன் இந்த மாதிரி வாட்ஸ்அப் லிங்க்கில் இந்த மாதிரி ப்ரைஸ் லிஸ்ட் இணைச்சிருக்கேன்னா எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பதில் சொல்ல முடியல. ஏன்னா நம்ம நிறையா விதமான ப்ரொடக்ஷன் தயாரிக்கிறதுனால என்னால் பதில் சொல்ல முடியாததுனால வாட்ஸ்அப் லிங்க்கில் பதிவிட்டிருக்கேன். பட்டு அதுலேயும் வந்து குவான்டிட்டி பொறுத்து ரேட் மாறும், அண்டு அதையும் தெளிவாக சொல்லிடுறேன். இது வந்து முழுக்க முழுக்க டெக்னீஷியன்களுக்கான குவான்டிட்டி அதிகமாக எடுக்கிறவங்களுக்கான இந்த வாட்ஸ்அப் லிங்க்கு ரேட்டு. அண்ட் கஸ்டமர்ஸ் கிடையாது, அதையும் நான் அந்த வீடியோஸ் பதிவில் நான் சொல்லிடுறேன். ஏன்னா அதிகமான குவான்டிட்டி எடுக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அது ரேட்டு வந்து வேறு, அண்டு கஸ்டமர் ப்ரைஸ்னு வந்து பார்த்திங்கன்னா வேறு, அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். இந்த மாதிரி அது 3VC கேபினெட்டும் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது, வேணுன்றவங்க சொல்லுங்கள் எடுத்துக்கலாம். 3VC பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அண்டு டிப்பு சுவிட்சு போடுற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணியிருப்போம். நம்மளோட கேபினெட்டில் எல்லாத்துலேயுமே டிப்பு சுவிட்சு தான். ப்ரெஸ்ஸிங் டைப் சுவிட்சை பற்றி நான் சொல்லவே தெரியல, சொல்லவே தேவையில்லை, சாரி நண்பர்களே. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கும் அந்த சுவிட்சு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இருக்காது, ஏன்னா ப்ரெஸ் பண்ணாலே வெளியே வராது. அதனால தான் நம்ம டிப்பு டைப்பில் அந்த சுவிட்சு கொடுக்குறோம். இப்போ இது ஒரு கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பீஸ் டிரைவர் போர்டாக எடுத்திருக்காரு. இது அவருக்கான போர்டு தான், இது ஈவினிங் இன்றைக்கி கொரியர் போயிடும். அண்ட் இந்த மாதிரி பல்க்காக வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் போர்டு வேணுன்றவங்க எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம வேலையெல்லாம் முடித்து கொடுத்துருவோம். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் செல்வராஜ் ஆடியோ சேனலில் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த போர்டோட டிசைனிங் எப்படி இருக்குது, நம்மளோட என்னோடய ஹோம் டிசைனில் நான் பண்ணது இது எப்படி இருக்குது, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா, போர்டு வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபிட்டிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அது பாருங்கள். இதிலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கீழே வந்து ஸ்வைசர் வச்சு ஃபிட்டிங் பண்ணுற மாதிரியும் ஹோல்ஸ் கொடுத்துருக்கேன். இங்கே ஒரு ஹோல்ஸு, இங்கே ஒரு ஹோல்ஸு, இங்கே ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்வைசர் வச்சு கூட ஃபிட் பண்ணிக்கலாம் பாருங்கள், இந்த மாதிரி ஸ்வைசரை வச்சு கூட போட்டு டைட் பண்ணி ஃபிட் பண்ணிக்கலாம். 3 விதமான ஸ்க்ரூ கொடுத்துருக்கேன். இந்த அப்படி இல்லைன்னா நீங்கள் கேபினெட்டில் இங்கே ஒரு ஹோல் போட்டுட்டு இப்படி கூட ஃபிட் பண்ணலாம் பாருங்கள். நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் ஃபிட் பண்ணலாம். ஃபிட்டிங்க்கு உங்களுக்கு வந்து எந்த வகையில் வச்சாலும் உங்களுக்கு மேட்ச் ஆகும். அந்த மாதிரி கேபினெட்டில் உங்களுக்கு எந்த அளவுக்கு இடம் மிச்சம் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு இடம் மிச்சம் பண்ணலாம். ஒரு 1-3-1-3 கேபினெட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் எவ்வளோ இடம் மிச்சம் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு மிச்சம் பண்ணலாம். நன்றி, மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.